அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நான் ஜேர்மனியில் ஹவிஸ்பெக் என்ற அழகிய சிறிய கிராமத்துக்கு வந்திருக்கின்றேன். அங்கே இந்த தோட்டங்கள் செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னென்று சொன்னால், இப்போ இன்றைக்கு 26ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 இன்றைய நாள் என்னத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், இங்கே குதிரை சாணம் எடுத்து தோட்டங்களுக்கு தாட்டு கொண்டிருக்கிறோம். என்னடா இப்போ தாக்கிட மட்டும் நிற்பீங்க, இங்கே இன்னும் மைனஸுக்கு வந்து பெரிய அளவில் இருந்தால் இன்னும் பெருங்குளிரோ பெருஞ்சினோவோ மைனஸோ வரை இல்லை. இப்போ இந்த நேரம் கூட நாங்கள் தாராளமாக இந்த சாணங்களை கொட்டி பசலைட்டு இதண்டு விடலாம், பசலை செய்படுது. அதுக்கு என்னோட கூட நிற்கிற அண்ணா சிவகுமார் அண்ணான் சொல்லி, அவர் எனக்கு தெரியவே 40 வருடங்களோ தெரிய அதுக்கு மேலாக இங்கே தோட்டம் செய்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எவ்வளவு உங்க அண்ணாண்ட பேர்? 84ஆம் ஆண்டுல இருந்து இந்த கார்டன் செய்கிறோம். 84 நான் 80ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு வந்தேன். அப்ப வந்து 84ஆம் ஆண்டுல இருந்து இந்த தோட்டம் செய்கிறோம். இது வருஷத்துக்கு ஒரு 150 ரூபாய் கட்ட வரும். தண்ணிக்கு பிரிம்பா காசு, கரண்ட்டுக்கு பிரிம்பா காசு. நானும் வைஃபும் தான் கூட இந்த பாடுபடுறது செய்து எங்களுக்கு மிளகறிகள் உருளைக்கிழங்கு வெங்காயங்கள் போட்டு நல்லாவும் பாடுறது தேவைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த குதிரை சாணம் எங்க எடுக்கிறீங்க? எடுக்கக்கூடிய வசதியா உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? இங்க எங்களுக்கு ஒரு 500 மீட்டர்கள் கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது. அதாக 2-3 குதிரை தான் பழக்கிடும். அப்ப அவைக்கு செய்கிற உரத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தருவிடும். அவைக்கு இருந்தா இல்லாட்டி அவை தூர் இடத்துல கொண்டு போய் அதை கொட்ட வேணும். ஓ, அந்த கரைச்சலுக்காக அவை எங்களுக்கு சோத்துக்கு கொண்டு வந்து தருவிடும். நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு கதை இது தாக்குறது. ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் தாக்க, ஒவ்வொரு வருஷமும் தாக்கவும் கூடாதா? கூடாது. ஓ, பயிர்களுக்கு கூடாது, கூடவும் தாக்கப்படாதாம். இதம் ஒருக்கா தாக்க இல்ல, கூடவும் தாக்கப்படாது. ஒரு அளவானதுதான் தாக்கவும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா தாக்கும், ஒவ்வொரு வருஷம் அதிகமாக கூட. ஓ, பயிர்களுக்கு கூடாது. அது என்னத்துக்காக நீங்க இப்ப மாட்டு சாணம் இருக்கு, வேற பசலைய விட்டு இந்த குதிரை சாணத்தை விரும்புறீங்கள்? அதுல என்ன நன்மை? மாட்டு சாணமும் போடலாம், குதிரை சாணமும் போடலாம். எங்களுக்கு குதிரை சாணம் கிட்டவா கிடைக்கிற, அதனால அதனால அதையே தாக்கும். குதிரைச்சாணம் சொல்லினும் ஒரு கத்தாட்டாலாம் அது 10வது வருஷம் தான் அது வேலை செய்யும். அடுத்த வருஷம் இது வேலை செய்யாது, அந்த பயிர்களுக்கு நெல கொடுக்காது. 2வது வருஷம் தான் அது நல்ல பயிர்களுக்கு அதுகளிலும் பயிர்களை போடலாம் தானே? அந்த கரையில நீங்க கரையில போயிற பயிர்களை போடுறோம் நாங்க, நம்மள கண்டு வைக்கிறோம் நாங்கள். சிலம் உருளைக்கிழங்கும் போடுறோம் நாங்கள், அது நல்லா வருது. என்னென்ன பயிரெல்லாம் நீங்க விரும்பி நடுறீங்கள்? என்னென்ன பயிர் நல்ல விளைச்சலை தருவது? இங்கே கூடுதலா போஞ்சி நல்லதா வரும், போஞ்சி நல்லா வரும். மற்றது வெறும் நாங்கள் இதுகள் போடுறது தானே, கரெக்ட் கரெட்டும் போடுறோம் நாங்கள், கரெட்டு மிளகாய் உருளைக்கிழங்கு எல்லாம் நடுவே, உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு அது நல்லா வாடுறது. இந்த முறை நீங்க விண்டருக்கு ஒரு பயிரும் நட இல்லையா? விண்டருக்கு குன்னங்கோ குரீன் கோல் இதுல நட்டேன் நான். அப்ப இதுல இந்த உரத்தை தாக்குறபடியா இப்ப புடுங்கி அந்த வெக்ஸ் ஹவுஸுக்குள்ள வச்சிருக்கு, கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சிருக்கு. அது பழுதாகாது, பழுதாகாது இருக்கும். அதை விட வேற பயிர் நீங்க விண்டருக்கு ஒண்ணும் இல்லையோ? உள்ளி கொண்ட நர இல்ல, நர நாங்கள் இந்த வருஷம் நட இல்ல. மற்ற லீச்சும் நடலாம், நடலாம் லீக்ஸ் கூடுதலா நட்டுருக்குற நாங்களோ லீச்சும் நல்லா வரும். இந்த குதிரை சாணம் எந்த 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 முறையில நீங்கள் ஸ்பாட்டில் அளவு கீழுக்கு போனா காணும், மண் கீழுக்கு போன அதுக்கு ஒரு தாட்டு போட்டு அதுக்கு வந்து மேல மற்ற மண்ணை போடுறது, மற்ற மண்ணை போடுறீங்க? ஓ, இப்ப நாங்க அதுல காட்டுறோம் இப்படிதான் செய்வோம் எல்லாருமே, அப்படிதான். ஓ, இந்த மண்ணை இப்படி மேல போடுறது, அதே உரம் கீழுக்கு தானே நிக்குது. அப்ப மழை பெய்தாலும் தண்ணி கீழே போய் அதெல்லாம் கரைஞ்சிடும், கரைஞ்சிடும். இப்ப ஒரு சிலர் மேல பரவி தூவி விட்டுட்டு
பரவி போட்டு சாரி நம் சாரன்னு சொல்லி வினா கொத்தி வினா அதுவும் சரியா அல்லது அது எனக்கு என்னன்னு தெரியல. நாங்கள் இந்த முறை இப்படிதான் நாங்கள் செய்யறோம். ஓ நீங்க இப்ப எத்தனை 40 வருஷமா செய்யறீங்க? 40 வருஷமா 40 வருஷமா ஆனால் இந்த குதிரை உரங்களும் சாக்கிற ஒவ்வொரு 2-3 வருஷத்துக்கு மீன் இல்ல 4 வருஷத்தாலும் தாப்போம். தாப்பீங்க வசதியை பொறுத்து. இந்த முதல் போட்டிருந்த சாணத்துக்கு மண் எடுத்து மூடுறார். இப்ப எடுத்து இங்கால எடுக்கிற இடத்துக்கு அந்த இடம் தர இனி உங்களுக்குள்ள குதிரை சாணம் எந்த அளவு போடுறீங்கன்றத பாப்போம். மக்களுக்கும் அது போடப்படாது கூட இல்ல உங்க அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு சொட்டு அப்படி பரவி போட வேண்டியது. மண் பட்டியாலே அப்படி எடுத்த அந்த பரவியே சில பேர் ஒரு இடத்துல கணக்கம் குமிக்கப்படாது பரவி சம அளவுல சம அளவுக்கு போட வேணும். இது காணும் இப்ப வார வருஷம் அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம அப்புறம் 2 வருஷம் விட்டு அங்கால் வருஷம் செய்ய அங்கால் வருஷம் போடுறதோ அதுக்கிடையில இது கரைஞ்சி முடிந்தானே கரைஞ்சு சேர்ந்துடும். ஆனா சொல்லினும் இதை விட இது இந்த குதிரையின் ஒரிஜினல் சாணம் தானே இதை விட இந்த வைக்கலா இருக்குது கலந்து சேர்த்து அதுதான் நல்லம்மா. நானும் நேற்று கொண்டவ எல்லாம் கொட்டி வச்சு கிடக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமா வெயில செய்யறது. இதை விட வேற பசல இப்ப 2 வருஷத்துக்கு ஒருக்கா குதிரை சாணம் தாக்குறீங்க. இப்ப வீட்டு கழிவுகள் இருக்குல்ல உதாரணத்துக்கு கும்பஸ்ல சேர்த்து அது போடுறோம் அது அங்க பின்னுக்கு சேர்த்திருக்கிறோம். அதற்கா பாப்போம் எந்த அளவுல சேர்த்திருக்கிறீங்க சேர்க்கிறவ அதப்ப தாப்பீங்களா இதுக்குள்ள அது கலந்து சாப்பிடும் கலந்து இது ஒவ்வொரு நாளும் வீட்டை சேர்க்கிறத என்னென்ன கூடுதலா அதுக்குள்ள அந்த கொம்போசுக்குள்ள சேர்ப்பீங்க வீட்டு கழிவுகள் வெங்காய தூள்கள் வாழைப்பழ தூள்கள் இந்த பழத்தூள்கள் இருக்கு அது நல்லம்மா அது அதுதான் கூட கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்களோ. மற்றது உருளைக்கிழங்கு தோல் அதுவும் கொண்டு எல்லாம் போடலாம். ஒரு சிலர் அந்த உருளைக்கிழங்கு வீட்டுல நாங்க சமைக்கிறது என்ன இருந்தாலும் இங்க கொண்டு வந்து போடலாம் கொண்டு வந்து போடுறாங்க. மரக்கறி சாமான்கள் என்ன தேசிக்காய் இருக்கல்ல தேசிக்காய் போது கொம்போசுக்கு சேர்க்கலாமா? சில பேர் இந்திய நாக்கள் சேர்க்கணும் நான் பாத்துருக்கிறேன். கத்திரிக்கண்டு தக்காளி கண்டுகளுக்கு அந்த தேசிக்காய் தூள் இப்படி பக்கத்துல மண்ணுக்குள்ள தாட்டு விடையினா தாட்டு விடையினா வாழைப்பழ தூள் தேசிக்காய் தூளும் தாட்டு மாதிரி தான் கண்டுனா நான் வடிவா தெரியாது தெரியாம சொல்லிடுறேன். அதுல நான் அறிஞ்ச என்ன கேள்வி கேட்டா அதுக்காக தான் இதை உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். தேசிக்காய் வெளியில உள்ள நச்சு தம்மிய உறிஞ்சி இழுக்குமா அப்ப அதை பசலியா தாக்குறதுக்கு தவிர்க்க வேணும்னு ஒரு பகுதி சிலர்கிட்ட இருக்கலாம் ஆனா எனக்கு வடிவா தெரியாது. அப்ப அதுலதான் நான் கேக்குறேன் அது சரியா பாக்குற மக்கள் உண்மையிலே அன்பர்களுக்கு இது ஒரு வேண்டுகோளும் ஒரு கேள்வியுமாகவே உங்கள்ட்ட விடுறேன். இந்த தேசிக்காய் கோது கொம்போசா சேர்க்கலாமா அது தோட்டத்துக்குள்ள தாக்கலாமா என்ற கேள்விக்கு நீங்கள் தான் எங்களுக்கு இதை பாக்குறவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொன்னா அதை கேட்டு பயனடைவார்கள். ஏன்னு சொன்னா இப்ப வீட்டுக்குள்ள தேசிக்காய் வச்சாலே அதே பிறகு எரிய சொல்லிடும் வீட்டுக்குள்ள வச்சு ஏன்னா உள்ள நச்சு தண்ணியும் இழுக்குமா. அதே நேரத்திலே அப்படி தாக்கல சில நேரம் அந்த சுக்கினியோ பூசணிக்காயோ சில நேரத்திலே அந்த கிஃப்ட் நச்சு தன்மை அது கூட அதாய் கூட இருக்கலாம் இருக்கலாம். எங்களுக்கு கூட ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பூசணிக்காய் அப்படி நச்சு தன்மையாயே காய்ச்சினா போலாம் தெரியும். அப்ப அது அப்படி சில சில காயல்ல இருக்கும் அந்த தேசிக்காயையும் தவிர்க்க சொல்லப்படுது. மற்றது உருளைக்கிழங்கு தோலை ஆனா அது எனக்கு வடிவ அதுவும் கேள்விக்குறியா தான் இருக்கு அதையும் ஒரு ஆராய வேணும். தெரிந்தவர்கள் எப்படியும் இப்ப நீங்க உருளைக்கிழங்கு கண்டு இருக்கோ கண்டு இதுக்குள்ள போடப்படாதான்
உள்ளக்கிழங்கு தூள் என்னன்னு தெரியாது, ஆனா அந்த கண்டிருக்கல்லோ அது கூடாதாம், அது கொம்பஸ்குள்ள போடப்படாதாம், அது நச்சுத்தன்மையா, அது நச்சுத்தன்மைன்ற மாதிரி தான் இவ கதைக்கணும். ஆனா உண்மை போய் எனக்கு தெரியாது, இதுவரையில கொம்பஸ்க்கு போட இல்ல, நாங்க சிலவுல இருந்து போடுறது, ஆனா உண்மையில அது போடப்படாதாம். இதையும் இந்த உருளைக்கிழங்கு இப்ப அண்ணா சொல்லி இருந்தார், கூடுதலா இங்கே ஒரு தரம் கொம்பஸ்குள்ள சேர்க்கிற இல்லையென்று சொல்லி, அதையும் தெரிந்தால் அறிய தரவும் ஏனென்று சொன்னால், எங்கடைய தமிழ் மக்கள் அன்பு மக்கள் எல்லாருமே இப்ப தோட்டம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். அந்த ரீதியில கணக்கு ஆராய்ந்து கொண்டு போயிருக்கலாம், எங்களுக்கு இது ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த ரீதியில நீங்க தெரிந்த மக்கள் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை சொன்னால் எங்களுக்கும் உதவியா இருக்கும், மற்றவர்களும் இந்த தகவலை பார்த்து அறிந்து கொள்ளுவார்கள். கூட இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கணும், நானும் அறிஞ்சோன் இந்தியாவில நடிகர் மாதிரியே கூட தோட்டம் செய்யணும். படப்பிடிப்புகள் இல்ல, அப்ப அவைக்கு வீட்டோட தோட்டங்கள் செய்யணும் என்றதான் நாங்கள் கூடுதலா பாக்குறோம். நீங்க எவ்வளவு தூரம் என்ன இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து வர்றீங்கள்? ஆறு மாசம் இருக்கும். கோயில்கள் தான், எந்த கோயில் இருந்தாலும் பாப்பேன். கோயிலுக்கு இப்ப போறதும் குறைவு, அப்ப கோயில்கள் நான் பார்ப்பேன், கூடுதலா எந்த கோயில் இருந்தாலும் பார்ப்பேன். அதோட விவசாயத்தை மறந்து தோட்டமும் பார்ப்பேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்று ஏதாவது பாக்குற யூடியூப் வீடியோ மூலம் அறிஞ்சிருக்கிறீங்களா? தெரியாத விஷயம் என்று ஒவ்வொரு தரத்தையும் பார்த்து பார்த்து நாங்களும் செய்து கொள்றோம். அதுதான் என்ன பயிர்கள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயிர்? குருளங்கோல் வைக்கலாம், லீச்சும் வைக்கலாம், கோவாவும் வைக்கலாம் நினைக்கிறேன். இருக்கு விண்டருக்கு உரிய சலாட்டும் இருக்குது, சலாட்டும் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இதை மற்றது வெங்காயம் கூட இருக்கு. உதவியாக இருக்கும். சில வேளையில லேட்டோ தெரியாது. மற்றது நீங்கள் வாழமரங்கள் இதுகள் ஒன்றும் வைக்கிறது இல்லையா? வாழமரம் நாங்கள் வைக்கிறதுக்கு ஜோதிச்சு நாங்கள் இடம் ஒதுக்க வேணும், அதுக்கு இடம் ஒதுக்க வேணும். ஒரு வாழமரம் வச்சால் அது குட்டி 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 போட்டு அது பரவி கொண்டு போயிடும். ஒரு நீட்டுக்கு ஒரு அச்சரக்கையா, அதுக்கு ஒரு கட்டுக்கோ இதா இருக்க வேணும். ரெண்டு அப்பிள் மரம் வச்சிருக்கணும், அந்த மரத இதாலே எங்களுக்கு அந்த சூரிய வெக்க வராது, அப்ப அதால இந்த பக்கம் வைக்கிற பயிர்கள் நல்லா வராது. அது நாங்கள் அதை பார்த்துதான் தனியே அந்த டாலியன் பூ இருக்கு, அதைத்தான் இதை வைக்கிறாரு. பூக்களை தான் இங்க வைக்கிறாரு. ஓரளவு வைக்கல என்றாலும் அது விளைச்சல தரும். நாங்கள் அதிகம் இந்த அக்டோபர் மாதத்துல வைக்கிறோம், அக்டோபர்ல இன்னும் வைக்கலாம், சிலவுல டிசம்பர் மாசத்திலும் வைக்கலாம் வைக்கலாம் என்று சொல்லி அது வைத்தால் அங்கால பிறகு பிந்தி தான் இன்னும் 2 மாதம் மார்ச் மாதம்
கொஞ்சம் காரம் கிட்டத்தட்ட அந்த நாங்கள் வச்சிருக்கிற பூடு ஒரு ஏழு எட்டு பல்லி இருக்கு. ஆனா அவையல் வைக்கிற அந்த ஒரு உள்ளியே ஒரு பல்லி அப்படி இருக்கு. அதுதான் அந்த வித்தியாசம். இவ்வளவு நேரம் உண்மையில இத பத்தி உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். இது மக்களுக்கு உதவியா இருக்கும். என்னன்னு சொன்னா, இனி லேட் ஒன்று கூட மக்கள் யோசிப்பார்கள். லேட் இல்லை, இப்பவும் மைனஸ் வெதர் வேற இல்லையென்று சொன்னால், நீங்கள் ஃபார்முகளுக்கு பண்ணைகளுக்கு கிட்ட உள்ள நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற நீங்கள் அண்ணன் சொல்லியிருந்தார், அவைகள் தூர கொண்டு போய் கொட்ட வேணும், அந்த இதுக்காகவே கிட்ட இருந்தால் அவர்கள் கேட்டால் விரும்பி கொண்டு வந்து கொடுப்பார்கள். காசு நீங்கள் கொடுக்க தேவையில்லை, செலவில்லை, தாராளமாக கொண்டு வந்து இதண்டேங்க. நீங்கள் தேவையான அளவே கொத்தி பசலியா வச்சுட்டு மித மிஞ்சி இருந்தால் கொம்போசோட பக்கத்திலேயே நீங்க அதை சேர்த்து பசலியாக்கி கொண்டு இருந்தால் அடுத்தடுத்த வருஷம் அதை கொட்டியிருக்கோம். இதுல மிஞ்சினது அதுல கொண்டு போய் கொட்டினா அடுத்த வருஷத்துக்கு வேறு இடத்துக்கும் போடலாம். போடாத இடத்துக்கு போடலாம், போடலாம் வெச்ச ஹவுஸுக்கு போடலாம் அப்படின்னு செய்யலாம். மிக்க நன்றி. என்ன இவ்வளவு நேரம் என்னோட டைம் ஒதுக்கி மக்களுக்காக இந்த விளக்கத்தை சொன்னேன். மழை இல்லாட்டில் சமருக்கு பாப்பா வேணும்னு சொன்னா உங்க நீங்க நிறைய எல்லா கண்டுகள் வைக்கிற நேரம் வந்தீங்கள் என்ன செய்வீங்கள் கூட வந்து அது வெட்டி போட்டு அதுக்குள்ள வைக்கிறாரு. மூஞ்சி எல்லாம் கணக்க வச்சிருக்கிறோம், மூஞ்சி கரெக்ட் எல்லாம் வெட்டி வெட்டி வச்சிருக்கிறோம். அதை பேருந்து நாங்கள் விண்டர் நேரம் பாய்ப்போம். கடையில வாங்குறது இல்லை. டீப் ஃப்ரிட்ஜ்ல அதாவது வைக்கிறத விட வேற ஏதாவது முறையில நீங்க பாதுகாக்கிற முறையில எதுவும் இருக்குதா? இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு வெளியில இருக்கலாம் என்ன முறையில மணலுக்கு அது பூத்தள்ளி செய்து வைக்கலாம். அது நாங்கள் செய்யறோம். நாங்கள் அது அவதான் முறை அதாவது விநாயகிரி கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் அவிக்கிறோம் வாக்கம் அவிச்சு பூத்தள்ளுக்குள்ள போட்டு வைக்கலாம். அது வருஷ கணக்கா கிடக்கும். பழங்கள் செய்யறோம் தானே, ஆப்பிள் பழம் பியர்னன் பழம் அதுகள் செய்தும் பூந்தல்ல வைக்கிறோம். அதே மாதிரி காஞ்சி போட்டு வைக்கலாம். அவர் கேட்டாதான் சொல்லு. அண்ணா தோட்ட பயிர் செய்து எடுத்து கொடுக்கறது, அக்கா அந்த எடுக்கிற பயிர்களை எப்படி அதை பாதுகாக்கிறது, எப்படி பக்குவப்படுத்தி அடுத்த வருஷம் மட்டும் செய்கிறதுன்றது அக்கா நிறையவே செய்கிறான்ட்டு அண்ணாவே சொல்கின்றார். உண்மையில அதை தோட்டம் செய்கிறதோடு அதை பக்குவப்படுத்துறது பாகுபடுத்துறது என்னென்ன முறையலன்ற நிறைய கற்றுக்கொள்ள தெரிய வேணுமோ என்ன கூட வந்தா அப்படி இல்லாட்டி எல்லாம் பண்ணலாம். அப்ப நீங்க கூடுதலா மரக்கறி தான் சாப்பிடுவீங்களா? இப்ப கூடுதலா இங்க பயிரிடா மரக்கறி தான். ரெண்டு பேருக்கும் சுவர் வருத்தமும் இருக்குது, முதுகு வருத்தங்களும் இருக்குது. அப்ப அதுகளுக்கு எல்லாம் ரச்சியலும் கூடாது. கூடித்தான் அப்படி வர்றதோ தெரியாது. என்ன எலும்பு நோவுகள் எல்லாம் கூட ஃபெட்டுகள் கூடித்தான் அப்படி வரும். அப்ப அது பார்க்க மரக்கறிகள் எல்லாம் நாங்கள் கூட சாப்பிட்டு எனக்கு 75 வயசு, அவருக்கு 70 வயசு, 73 ஆகும். அப்ப ரெண்டு பேரும் சுதேசியா இருக்கிறது காரணம் தோட்டம் தான். தோட்டம் பயிற்சி உடற்பயிற்சியாகவே உங்களுக்கு அமைது. இப்ப இந்த விண்டர் கண்டு சொன்னால் ஒரு தருமே தோட்டம் இல்ல, தோட்டம் வீட்டுக்கெல்லாம் முடங்கி இருப்பினா இங்க இந்த நேரத்துல என்ன உண்மையில இந்த சாணம் குளிர்களையும் பார்த்து பெறாம வந்து
வீட்டில் இருக்கிற மக்களோ இப்படி சின்ன சின்ன தோட்டம் உங்களுக்கு பிடிச்சதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி கொண்டு வரலாம். அதை செய்ய செய்யத்தான் அதுலயே ஆர்வம் ஆசை எல்லாம் பெறும். நீங்களும் இப்படி முன்னேறலாம். சுகோதரியாக இருக்கலாம். இப்ப அண்ணா சொன்னார் 75 வயசு உண்மையில இப்பவும் இந்த பசலையை போட்டு தாட்டு அலுவல் பார்த்து பயிர் வச்சு அக்கா 73 ரெண்டு பேருமே அதை எப்படி செய்து வருகின்றார்கள். இது கூட உங்களுக்கு ஒரு உதாரணமாக அமையும். இந்த எந்த வயதண்டு இல்லை, விருப்பம் இருந்தால் எல்லாராலே முடியும் என்று கூறிக்கொண்டு உண்மையில மிக்க நன்றி அண்ணா. அடுத்த முறைக்கு நான் சமர் கோடைகாலம் வரும்போது அண்ணாவின் தோட்டம் எப்படி எவ்வளவு தூரம் அவர்கள் இருவருமே போட்டு என்ன மாதிரி வைத்திருக்கின்றார்கள் குளிர்ச்சியா என்று சொல்லி அதை பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு காணொலி மூலம் எடுத்து தருவேன். மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றியோ.